வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் ஃபார் லைஃப். இன்றைக்கி செட்டிநாட்டு ஸ்பெஷல் ஸ்வீட்டான உக்ரா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். உக்ரா செய்கிறதுக்கு பச்சரிசியை வந்து இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஒன் ஹவர் நல்லா ஊறினவுடனே அதை வந்து நம்ம முதல்ல கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம். அதில் உள்ள ஈரம்லாம் போகிற வரைக்கும் லேசாக காய வச்சுக்கிடுவோம். அரிசி காஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் பாசி பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் அரிசி எந்த கப்புக்கு எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கிறேன். பாசிப்பருப்பை கொஞ்சம் சிவக்க வறுத்த உடனே நம்ம அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் முக்கால் அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், தண்ணி சுண்டி கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். காய வச்ச அரிசியை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ அது வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு இதில் ஈரம் இருக்கணும், ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்து நம்ம வந்து திரிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவா பதத்துக்கு இதை திரிச்சு எடுத்துக்கணும். அப்புறமா நம்ம அரிசி எடுத்தோம்ல அதே கப்பு அளவுக்கு ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சால் போதும். அப்புறமா சிறுபருப்பு ஆறின உடனே அதை மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சு கடாய் சூடானோடனே அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். அப்புறமா அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம திரித்து வச்ச அரிசியை இதில் போட்டு வறுத்துக்கலாம். அரிசி வந்து நெய்யிலே நல்லா வேக வச்சிடணும், நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறமா இது கூடயே நம்ம திருச்சி வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினோடனே இது கூட அந்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடுவோம். அப்படி கிளறிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கணும். கீ சேர்த்து சேர்த்து கலரை தான் இது வந்து நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா இலகி வரும். ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் இதுக்கு கீ தேவைப்படுது. கொஞ்சம் அதிகமாக கீ சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஏலக்காவையும் தட்டி இதில் சேர்த்துருக்கோங்க. அதான் உக்காரா ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.